யோபின் சரித்திர புத்தகம் 28 அதிகாரம் முடிய. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிடம் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருவாக்கி எடுக்கப்படும். மனிதர் அந்தகாலத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவு உண்டாக்குகிறான். கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உடைப்பாளியானவன் அதை மனுஷரால் வத்தி போக பண்ணி சொல்லுகிறான். பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழ் இடங்களில் இருக்கிறவைகளோ அக்னியால் மாறினது போல இருக்கும். அதன் கல்லுகளில் இந்திர நீளம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கு தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை, துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு புரட்டுகிறான், கண்மலைகளுக்குள்ளும் நீர்கால்களை விட்டுகிறான். அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும், ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதும் இல்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தையே கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. ஒப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல, பொண்ணுக்கு பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும் பொண்ணும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுடைய சகலருடைய கண்களிலும் இருந்து ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைத்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனாலே அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறத எல்லாம் காண்கிறார். அவர் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து, ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து, மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோபு புத்தகத்திலே ஏறக்குறைய ஒரு மைய பகுதிக்கு வருகிறோம் என்று சொல்ல முடியும். இதுவரை யோபும் அவனுடைய நண்பர்களும் மூன்று சுற்று வாதங்களையும் பதில்களையும் பேசி முடித்திருக்கிறார்கள். மூன்று சுற்று. ஆனால் யோபுவின் நண்பர்களினாலே யோபுவுக்கு அல்லது யோபின் கேள்விக்கு பதிலும் கொடுக்க முடியவில்லை, பரிகாரம் சொல்ல முடியவில்லை, யோபுவுக்கு மன அமைதியும் கிடைக்கவில்லை. சரிங்களாமா? யோபின் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை, யோபின் பிரச்சனைக்கு பரிகாரம் அவர்கள் சொல்ல முடியவில்லை, யோபின் மனதிலே அமைதியும் வரவில்லை. சரியா? இது எதை காட்டுது? நாம கூட என்ன பண்றோம், நமக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே இப்படிப்பட்ட மனிதர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். யோசனை பண்ணுங்க, எத்தனை முறை இந்த பலவீனமான எதிர்காலத்தை அறியாத நமக்கு ஆலோசனை தர முடியாத தவறான பாதையில் நடத்தக்கூடிய நண்பர்களை நாம் சார்ந்து
ஆலோசனை கேட்டு எத்தனை முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். யோசனை நாம நம்ம மதிக்கக்கூடிய மதிக்கக்கூடியவர்கள் இருந்து ஒரு நிலைமா, அவர்கள் நம்பக்கூடியவர்களா? சரி, நம்பக்கூடியவர்கள், ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். அவர்கள் நம்பக்கூடியவர்களே வைத்துக் கொள்வோமே. இல்ல சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார், என் மேல அக்கறை கொண்டவர், ரொம்ப நல்லது. ஆனா அவர் ஞானமுடையவரா? உங்க வாழ்க்கை எல்லாரும் பல சூழ்நிலைகளை கடந்து வந்தவங்க. ஆக இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? மனிதன் மட்டுப்பட்டவன். அவன் பெரிய படிப்பாளியா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், இல்லைங்களா? அதனால நாம் மனிதனை சார்ந்து கொள்ள முடியுமா? ஒரு நிலைங்க, நமக்கு வெளியே மனிதர்கள். ஒரு சிலர் நம்ம என்ன பண்றோம் சார், எல்லா பிரச்சனையும் நான் சமாளிப்பேன் சார். ஒரு குவார்டர்ல ஒரு கட்டிங் போட்டீங்கன்னு வச்சுங்க, பேரே பேச்ச மாறிடுங்க. ஐயா ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்துக்கிறாரு, அவருக்கு மெட்ராஸ் பாஷை தெரியாது. கட்டிங்க நாங்க பிரதர், இந்த சாராய் கடை விற்கிறாங்கல்ல, அங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டிங் ஒண்ணு கொடுப்பாங்க, சிங்கிள் டீ மாதிரி. என்ன சார் உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா, எனக்கு அனுபவம் இல்லைங்க, சொல்லி கேட்டதுதான். அது ஒண்ணு போட்ட உடனே எல்லாம் நான் தான், எனக்கு மிஞ்சி ஏமாக்குறான். மனிதனுடைய பேச்சு எப்படி இருக்குங்களா? ஆக எனக்கு வெளியே நான் எந்த மனிதரையும் சார்ந்து வாழ முடிய, அது ஒரு நிலை. உங்களுடைய அனுபவத்தை, என்னை சார்ந்து, என்னுடைய அறிவை சார்ந்து, என்னுடைய சாதுரியத்தை சார்ந்து, என்னுடைய திறமையை சார்ந்து நான் வாழ முடியுமா? அதுவும் முடியாது. யோபின் நண்பர்கள் அவனுக்கு பரிகாரம் சொல்ல முடியவில்லை, அது ஒரு நிலை. ஆனால் யோபு அந்த நண்பர்களை விட உயர்ந்தவன், என்ன சொல்லலாம், அதாவது ஒழுக்கத்திலே உயர்ந்தவன், மாரலி ஓரளவிலே கடவுளை அறிந்தவன், கடவுள் பக்தியுள்ளவன். இப்படிப்பட்டவனா இருந்தும் கூட இன்னும் ஒரு புதிய ஏற்பாட்டு வார்த்தையை யோபுக்கு கொடுக்கணும்னா ஒரு பெரிய விசுவாசி. அவனும் கூட தன் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்துருங்க. முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தான் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் எதை சார்ந்து வாழ்வது? என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்ன? ஆங்கிலத்தில் ரிசோர்சஸ் சொல்றாங்க. கல்வி ஒரு ஆதாரமா? திறமை ஒரு ஆதாரமா? செல்வம் ஒரு ஆதாரமா? பதவி ஒரு ஆதாரமா? இவை அனைத்தும் ஒரே நாள்ல உங்களை விட்டு போயிடும். அதான் வாழ்க்கை. அது ஸ்ட்ரோக், ஒரு ஸ்ட்ரோக் சொல்லுவான். ஒரு கணத்திலே இவை எல்லாவற்றையும் இழந்துருவீங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கிறீங்களா? இருக்கிறாங்க. மனிதன் தன்னை சார்ந்து வாழ முடியாதவன். இதையும் யோபு புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரியா?
இன்றைக்கு இருக்கிற அறிவு உலகம், இளைஞர் உலகம் அல்லது வாலிபர் உலகம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கடவுள் தேவை இல்லை. We don't need God. So, அந்த காலத்தில் உங்களுக்கு அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா மாடு மேய்ச்சிக்கணும் ஆடு மேய்ச்சின்னு இருந்தீங்க, எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள் சொல்லிருந்தீங்க. நாங்கெல்லாம் அணுயுக சமுதாயம், விண்வெளி சமுதாயம் அப்படியே, ஆமா, இயற்கையே கைவசப்படுத்தக்கூடிய சக்தி படைத்த சமுதாயம், எங்களுக்கு கடவுள்னா தேவையில்லையா? உங்களை போல கையால் ஆகாத நபர்களுக்கு தான் கடவுள் தேவை. சும்மா சாமி சாமின்னு சுத்திக்கணும், எங்களுக்கெல்லாம் தேவையில்லை சார். We are superhuman. We have supercomputer. We have everything. இல்லையா? அதுதான் நம்முடைய ஞானத்தின் ஆரம்பத்தில் அந்த வசனத்தை படிச்ச இல்லைங்களா, எளிமையால படிச்ச ஏசையாவில் 29 அதிகாரம் திருப்புங்க, ஏசையா 29:14 படிங்க. நான் அற்புதமும் ஆச்சரியமாக ஒரு காரியத்தை செய்வேன், அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகங்களின் விவேகம் மறைந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9 எரேமியா 9 அங்கிருந்து தான் நான் படித்தேன். 23-24 படிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். படிங்க, சொல்லுகிறார், என்னை அறிந்து எனக்கு கீழ்ப்படிந்து உணர்ந்திருக்கிறவன் மொழிபெயர்த்த, என்னை சார்ந்திருக்கிறவன் இன்னே நான் பிரியமுள்ளவனாக இருக்கிறேன். புரிஞ்சிருச்சுங்களா? பிரியமானவர்களே, வேதம் மனுக்குலத்தை ரெண்டாக பிரிக்கிறது, ரெண்டா இல்ல, பலமுறை நீதிமான் துன்மார்க்க, சரியா, ஒன்று. அப்புறம் புத்தியுள்ளவன் புத்தி இல்லாதவன், அதாவது ஞானி ஆண்டவராக இயேசுக்கு மற்ற 7 தன் வீட்டை மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். அந்த புத்தியுள்ளவன் the wise என்ன ஆங்கிலத்தில் வருது, அவன் ஞானி. ஆக இந்த உலகம் நீதிமான் துன்மார்க்கன், ஞானி அதுக்கு சமஸ்கிருதத்தில் அஞ்ஞானி. அஞ்ஞானின்னு பேர் பார்த்த படிச்சிருக்கீங்களா? அஞ்ஞானி, ஞானமற்றவர், சரிங்களா? அடுத்த நிலை என்ன? விசுவாசி, அவிசுவாசி, இந்த உலகத்தில் இருக்கிறார். ரெண்டு வகைதான் வேதம் மனுக்குலத்தை பிரிக்கிறது. மத்த 25 கடவுளுடைய நியாய தீர்ப்பிலே மனுக்குலம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது.
விக்கப்படுதுங்களா? மத்த 25ல. ஆமா, ஆக தேவனை அறிந்தவர்கள், தேவனை விசுவாசித்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள் நீதிமான்கள், தேவனை நிராகரித்தவர்கள், எதிர்த்தவர்கள், தேவனுடைய கட்டளையை அசட்டை செய்தவர்கள், மாம்ச சுய பலபல சுய பலத்தை சார்ந்து கொண்டவர்கள் துன்மார்கள். இது வந்து சார் கடைசியில்தான் தெரியும்ன்றது இல்லைங்க. நமது வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? கரெக்ட், சரிங்களா? மத்தேயு 7 நம்ம என்னமா வாசிக்கிறோம்? மத்தேயு 7:13-14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர், அவர்கள் தான் ஞானிகள். நீ கண்டுபிடிச்சியா? ஆனால் அடுத்த வகை என்னப்பா? அடுத்த வகை என்ன சொல்லுதுங்க? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. ஆமாங்க, இந்த உலகத்தை சார்ந்து, உலகத்தை நம்பி, உலக இன்பத்தை அனுபவிக்க வழி விசாலமா இருக்கு. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா, அவன் தான் ஞானி. நீங்க எந்த பாதையில சென்று கொண்டது? சும்மா நம்மை நாமே விசுவாசி என்று சொல்லிக் கொள்வது முக்கியம் அல்ல. What is my way of life? என் வாழ்க்கை முறை என்ன? சரியா, வாழ்க்கை முறை. அப்புறம் What is my choice? வாழ்க்கையில எப்பொழுதுமே ரெண்டு காரியங்கள் நமக்கு முன் வைக்கப்படுகிறது, சரியா? ஞானமா அஞ்ஞானமா, விசுவாசமா மாம்சத்தின் இச்சையா, உலகத்தின் பெருமையா? தேவனுக்கு பயந்து நீதியோடு வாழ்வதா, இந்த உலக சிற்றின்பங்களை அனுபவித்து துன்மார்க்கமாய் அழிவதா? சூஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதனாலதான் இந்த தெரிந்து கொள்ளும் திறமைன்னு சொல்லலாம், பொறுப்புன்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுகிறோம். இதை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஏன்பா அதுக்கு கொடுத்திருக்கிறார்? மனிதர்கள் ரோபோக்கள் அல்ல, இயந்திர மனிதர்கள் அல்ல. நீங்களா உங்களுடைய தெரிந்தெடுப்பின் படி, உங்களுடைய வாழ்க்கை முறைமையின் படி உங்கள் முடிவு இருக்கும். ஆகவே மோசையானாலும் சரி இல்லைங்களா, உபாகமம் 28:29 யோசுவாவானாலும் சரி, யோசுவா 24 நீங்கள் யாரை சேவிப்பீர்கள், எதை தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம். ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதையே நியாய தீர்ப்பு நாளிலே உங்கள் வாய் அடைக்கப்படும். நான் தானே தேர்ந்தெடுத்தேன், கடவுள் என்னை நரகத்திலே தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. துன்மார்க்கத்தின் பாதையை, அவிசுவாசத்தின் பாதையை நான் தேர்ந்தெடுத்தபடியினாலே அந்த லூக்கா 16 ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யம் எந்த விதத்திலும் தன்னில் தான் பாவமல்ல, ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை பெற்ற ஐஸ்வர்யவான் ஒரு தவறான வாழ்க்கையை, துன்மார்க்கமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டான்.
எரி நரகத்திலே அக்கினி வேதனையிலே வேதனை பட்டான். கடவுள் காரணம் இல்லையே, அதுதான் யோசனை பண்ணீங்களா? யாரும் நீதியுள்ள கடவுள் மீது குற்ற சுமத்த முடியாது. வாய்கள் யாவும் அடைக்கப்படும். ஆக சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போதும் சரி, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளானாலும் சரி, இதே வார்த்தையை சொல்லி விட்டுரு. அவங்க தேர்ந்தெடுக்கட்டும், அவங்க வாழட்டும், அவங்க முடிவை அறுவடை செய்யட்டும். நம்ம என்ன பண்ண முடியுங்க? நல்லா புரிஞ்சுக்கீங்களா? சின்ன வயசுல இருந்து அப்படி வளருங்க. நீ தெரிந்து கொள்ளுமா, கடவுள் இதை சொல்லுகிறார், கடவுள் இதை எதிர்பார்க்கிறார். கடவுளுக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். பெரிய கடவுளை பயாசம் ரொம்ப நல்லதுப்பா, வழியில போப்பா. இப்ப கடவுளே அனுமதிக்கிறார் இல்லையா? எழுந்துச்சீங்களா? சரிங்க, இந்த 28 அதிகாரத்தின் சில பகுதிகளை நாம சுருக்கமா பார்த்து முடிக்கலாம். இப்ப பொதுவா தெரியல, நம்ம பல நேரங்களிலே விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம் அல்லது கேட்கிறோம். ஆனா ஞானத்தை பற்றி பேசுகிறோமா? ஞானம் பேசப்படுவது மட்டுமல்ல, ஞானத்தை வாழ்ந்து காட்டுவது. அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் விஸ்டம்னு ஒருத்தர் சொல்ற. என்ன தம்பி தங்கச்சி, கவனிச்சீங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். நீங்க அறிவியல் படிக்கிறீங்க, பௌதிகம் படிக்கிறீங்க, ஏதாவது படிக்கிறீங்க, அது எப்படி நீ பயன்படுத்துகிறது வாழ்க்கை முறைக்கு, அது எப்படி பயன்படும், அதுதான் ஞானம். விசுவாசம் தேவனுடைய ஈவு, தேவனுடைய அருட்கொடை. வேதம் தேவனுடைய ஈவு, தேவனுடைய அருட்கொடை. நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை, the very life is a gift of God. ஆனால் இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அதற்கு நான் தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்புகிறேன். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட ஈவுகளை, அது ஆதாமா இருக்கலாம், ஏவாளா இருக்கலாம், மோசையா இருக்கலாம், தாவிதா யாருமா இருக்கலாம், கடவுள் வாழ்க்கை என்கிற ஈவை கொடுக்கிறார். அந்த வாழ்க்கையில ஞானத்தை நீ எப்படி பயன்படுத்தி வாழ்ந்தாய், தட் கவுண்ட்ஸ், தட் மேட்டர்ஸ், நத்திங் இஸ் மேட்டர். சார் நான் இவ்வளவு படிச்சுக்கிறேன், சார் நான் அது, சார் நான் இது, சார் இது, நான் இருந்து போ சார், வாழ்க்கை என்பது கடவுளுடைய ஈவு, சரிங்களா? அப்ப நம்ம இத 4 பகுதி இருக்குதுங்கம்மா இந்த அதிகாரத்துல. முதல் 11 வசனங்கள் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்துல வைரத்தையும் வைடூரத்தையும் கோமேதகத்தையும் பொன்னையும் இல்லையா தோண்டி எடுப்பது போல நீ ஞானத்தை தோண்டி எடுக்க முடியாது. அவ்வளவுதான் முதல் 11 வசனங்கள். இந்த ஞானம் என்பது படைக்கப்பட்ட பொருளில் இருந்து வருவதல்ல. இவ்வளவு புரிஞ்சா போதும். அதனாலதான் கிரேக்க தத்துவ ஞானிகள், ஆமா, இந்த உலகத்துக்கு அடுத்ததை இம்பிரிக்கல், ஆமா, த ஹோல் வேர்ல்ட் அண்ட் யூனிவர்ஸ், த பிசிக்கல் லைஃப் பிலாங்ஸ் டு இம்பிரிக்கல், பொருள் சார்ந்த ஒரு உலகம். இந்த பொருள் சார்ந்த உலகம் அனுபவம் எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது ஓரளவு, புரிஞ்சுங்களா? அதான் அதனுடைய பொருள். ஆக நீதிமொழிகளை நீங்க வாசிப்பீர்கள், ஞானத்தை எங்கே நீ பெறுவாய், எங்கே வாங்குவாய்?
ஆக ஞானம் என்பது இந்த உலகத்துக்கு அடுத்ததல்ல அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஆகவே நான் கம்யூனிசம் படிக்கிறேங்க, கார்ல் மார்க்ஸினுடைய தாஸ் கேபிட்டல் படிச்சுன்னு படிங்க, விவேகானந்தரை படிச்சுன்னு படிங்க, எதுனா படிங்க, ஞானம் வருமா? அதான் அந்த பொருள். இந்த உலகத்தின் கல்வியோ அறிவோ அறிவியலோ ஆராய்ச்சியோ இந்த மனிதனுக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. சரிங்களா? அதோட அது நிற்கிறோம். 12 வசனம் படிங்க. 12, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ஆமா, என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? நீ ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவ்வளவுதான். தம்பி தங்கச்சி கொண்டு என்னோட சிந்தித்து கொண்டு வரீங்களா? உங்களுக்கு அது நியாயமா தெரியுதா? ஞானம் இந்த உலகத்தில் பிறப்பது அல்ல, இந்த உலகத்திலிருந்து பெறுவது அல்ல. அதுக்கு நம்ம விளக்கம் பார்ப்போம். அப்ப 12 வசனத்துல இந்த ஞானத்தை நான் விலை கொடுத்து வாங்க முடியுமா? நீதிமொழிகள்ல பலமுறை சொல்ற சாலமோன், இந்த யோபு புத்தகத்தையும் சாலமோன் தான் சீப் எடிட்டர், அவர் தான் அதை தொகுத்திருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக ஞானத்தை இந்த உலகில் இருந்து தோண்டி எடுக்க முடியாது, ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. 12 முதல் 19 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 18 வசனமா? பவளத்தையும் படிகத்தையும் இந்த ஞானத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் அவ்வளவுதான், நீங்க எந்த விலை கொடுத்தும் ஞானத்தை வாங்க முடியல. சரிங்களா? 3 குறிப்பு பாருங்க, 20 வசனம். இப்படி இருக்க, ஆமா, ஞானம் எங்கே இருந்து வரும்? ஆமா, ஞானத்தை எங்கே கண்டுபிடிக்கலாம்? அதுவும் மனிதனுக்கு தெரிய நல்லா யோசனை பண்ணீங்களா? ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது இப்படிதான். இந்த உலகத்தில் எவ்வளவு ஞானிகள் படிச்ச இல்லையா, இந்த உலகத்தில் ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஆனா அது ஞானமா? ஞானம் இல்ல. அப்ப ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆக இந்த உலகத்தில் எங்கேயும் நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று 20 முதல் 22 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 23 வசனமா? தேவனோ அதன் வழியை அறிவார். அதை வேறு விதமா சொல்ல வேண்டுமானால், தேவனே ஞானத்தின் ஊற்று. God is the source of wisdom. ஞானம் எங்கே கிடைக்கும்? ஞானம் எங்கே இருக்கிறது? ஞானத்துக்கு விலை கொடுக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கடவுளே ஞானம். எப்படி சொல்றோம்? கடவுளே அன்பானவர், கடவுளே பரிசுத்தர், கடவுளே சர்வ ஞானம் உள்ளவர், God the omniscient என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு மனிதன் கடவுளை அறியாத வரையில் அவன் ஞானத்தை அடைய முடியாது. அப்ப யோபு தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுகிறாரப்பா, ரொம்ப நல்லா தர்க்கம் பண்ணீங்க, நல்லா வாதம் செய்தீர்கள், ஒழுக்கத்தை குறித்து, தீமையை குறித்து, பூமியின் படைப்பை குறித்துலாம் ரொம்ப சூப்பரெல்லாம் பேசினீங்களப்பா, ஆனா உங்களுக்கு ஞானம் இருக்கிறதா? ஞானம் இல்லை. ஏன் இல்லை? உங்களுக்கு கடவுளோடு உறவு இல்லை.
அந்த வசனம் எப்படி முடியுது, அழகா போட்டுக்கிறார் பாருங்க இல்லீங்களா. 28 வசனம், கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம். உங்களுக்கு அது இல்லையா பாருங்க, கர்த்தரை நீங்கள் அறியவில்லை, கர்த்தருக்கு பயப்படவில்லை, ஆகையினால் ஞானமற்றவர்களாக இருக்கிறீர்கள். இவ்வளவுதான் முடியும், சரியா? ரொம்ப நேரம் யோசனை நம்ம அதான் சொல்றோம் சார், எதுக்கு சார் கோயிலுக்கு போனோம், எதுக்கு சார் ஜெபம், எதுக்கு சார் பைபிள், நிறைய பேரு ரொம்ப சீப்பா பேசின்னு இருக்கிறாங்க. இது ஞானத்தை தேடுவதல்ல, நான் கடவுளை அறிந்திருப்பதினாலே கடவுளுடைய வழிகளை புரிந்து கொள்வதற்காக இவைகளை செய்து கொண்டிருக்கிறேன். சரியா கவனிச்சிட்டீங்களா? நான் சொன்ன தேவனுடைய கிருபையினாலே மீட்கப்பட்ட நான், உயிர்ப்பிக்கப்பட்ட நான், ரட்சிக்கப்பட்ட நான், அவரோடு உறவு கொண்டிருக்கிறேன். அந்த கடவுள்தான் ஞானத்தின் ஊற்று. அந்த கடவுளின் வழிகளை அறிந்து கொள்வதற்காக அவருடைய வசனங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன், சரிங்களா? ஒரே நேரத்தில் ரெண்டு காரியத்தை நாம் செய்கிறோம். To know God and to know His way. நான் கடவுளை அறிந்து கொள்வதனால்தான் அவருடைய வழிகளை நான் அறிந்து கொள்ள முடியும். ஏன் சார் இந்த உலகத்தின் ஞானிகள் கடவுளுக்கு முன்பாக மூடர்களாக இருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் ஞானம்னு ஒண்ணு இல்லைன்ற, அதாவது நம்ம வாழ்க்கைய நாங்க என்ன சொல்லலாம், எப்படி இந்த மருத்துவர்கள் உடலை பரிசோதிக்கிறாங்க, ஆராய்ந்து பார்க்கிறாங்க, வியாதிக்கு காரணம் தேடுறாங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த உலக ஞானிகள், இந்த உலக மதங்கள் ரிலிஜன், மனிதனுடைய பிரச்சனை, மனிதனுடைய வாழ்க்கை, இதுக்கெல்லாம் அரிசி ஆராய்ந்து பார்த்து ஒரு பதில் சொல்லுகிறான். இதுவா ஞானம்? அது ஞானம் அல்ல. படைத்தவராகிய கடவுள் நம்மை அறிந்து கொண்டு, நம்மோடு உறவு கொண்டு, தமது ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் மெய் ஞானம் அடைய முடியாது, சரிங்களா? 1 Corinthians 19:20, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று. இதுதான் ஏசாயால நம்ம படிச்ச 19 Corinthians, சரிங்களா? அப்புறம் ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரினா பிலாசபர், தத்துவ ஞானி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை கடவுள் பைத்தியமாக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான தேவனை நீ அசட்டை செய்வாயானார், சரியா? ஆமா, நீ பைத்தியமாக்கப்படுவாய், அவ்வளவுதான் முடியும், சரிங்களா? இப்போ ஏன் இந்த நண்பர்களினாலே யோபுவினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை? யோபு அனுபவிக்கும் தீமைக்கு காரணம் யோபின் பாவம் அல்ல, குற்றம் அல்ல. கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடந்த ஒரு காரியத்திலே சாத்தான் கடவுளை என்ன சொன்னா, யோபு ஏன் உம்மை தொழுது கொள்ளுகிறான், விருதாவாகவா அவன் உம்மை தொழுது கொள்ளுகிறான், நீ அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர்,
அவனை வேலி அடித்து காப்பாற்றுகிறீர், பாதுகாக்கிறீர். ஆகவே கடவுள் நல்லவர், கடவுள் அன்புள்ளவர், கடவுள் மகத்துவம் உள்ளவர். நான் கடவுளை துதிக்கிறேன்னு சொல்லின்னு இருக்கிறான். அதெல்லாம் எடுத்துருங்க யோபினுடைய வாழ்க்கையிலிருந்து, பொருளை, செல்வத்தை, குடும்பத்தை எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவன் உம்மை தொழுது கொள்வானா அப்படின்னு ஒரு சவால் விடுறான். நம்ம அதான படிச்சோம். இந்த விவகாரம் இந்த யோபு நண்பர்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல யோபுக்கு தான் தெரியுமா? தெரியாது. நமக்கு அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குதுமா, ஆனா யோபுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆக பரிசுத்தமும் அன்பும் நீதியும் உள்ள கடவுள் தம்மை வெளிப்படுத்தி, யோபுக்கு வெளிப்படுத்தி, அவன் கடவுளின் பக்தனாக, விசுவாசியாக, அவன் உண்மை உள்ளவனாக தேவனை சேவிக்கிறான். ஆனா அவன் நண்பர்களுக்கு இது என்னன்னு புரியல. அப்ப ஞானம் எங்கே இருக்குது? எப்படி இங்க இருக்கும்? இந்த 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 பின்னணியை அறியாத நண்பர்களும் மனிதர்களும் யோபுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு உதவியை செய்ய முடியும். சரிங்களா? ஒரு ஒரு என்னதுங்க, அதாவது சரித்திர பூர்வமான ஒரு விளக்கம். சரிங்களா? ஆக கடவுள் நீதியுள்ளவர், கடவுள் மாறாதவர், அவருடைய நோக்கம் பரிசுத்தமானது. இந்த உலகத்தில் தீமை இருந்தாலும், அந்த தீமைக்குள்ளாக தம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்றாலும், அந்த தீமையையும் கடவுள் நன்மையாக மாற்ற முடியும். அதான் ஞானம், த அல்டிமேட் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் நோயிங் காட். அப்ப அந்த முடிவுக்கு வருவோம். இந்த யோபு புத்தகத்தின் முடிவில் யோபுக்கு தம்மை கடவுள் வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்துதலின் அடிப்படையில் யோபு அவரை தொழுது கொள்ளுவான். கர்த்தர் ஞானம் உள்ளவர், தவறு செய்ய முடியாதவர். என் வாழ்க்கையில தீமை அனுமதிக்கலாம், அந்த தீமையை தாங்கக்கூடிய பலனை அளிக்கிறவர். இதான் சரிங்களா? அப்ப இந்த 28 அதிகாரத்தின் ஆரம்பத்தில் இந்த சுரங்கத்தை தோண்டுவதை குறித்து எழுதப்படுகிறது. அதாவது விலையேறப்பெற்ற ஒரு காரியத்தை நீ பெற வேண்டுமானால் அதற்கு கடுமையான உழைப்பு தேவை. அதுதான் முதல் 11 வசனங்களிலே பகுதி குறிப்பிடு. அதே மாதிரி உன் வாழ்க்கையிலே கடவுள் பல சூழ்நிலைகளுக்குள்ளே நடத்துகிறார். அந்த சூழ்நிலைகளில் நீ கடந்து செல்லும் பொழுது ஒரு சுரங்க பணியாளர் போல நீ ஆய்ந்து ஆழ்ந்து சிந்தித்து கடவுளுடைய வழிகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற. இது அங்க வந்துச்சு, ஐயோ இது எப்படி சார் அப்படின்னு கேள்வி கேட்டு புலம்பின் இருக்கிறது. கடவுளின் என்னை படைத்தவர், என்னை ஆளுகிறவர். தீமை உலகத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லல, அந்த தீமையை கூட நன்மையாக மாற்றுகின்ற கடவுள் என் தகப்பனாக இருக்கிறார். அதுதான் ஞானம். உங்களுக்கு வந்துருச்சாது? ரொம்ப சிம்பிளா யோசிப்ப புரிஞ்சுக்கொள்ள யோசி. அவனுக்கு என்ன புரிஞ்சது? ஒரு 18 பையன் நல்லா இருந்தவன் திடீர்னு அடிமையாகிறான், அந்நிய தேசத்துக்கு போகிறான், வேதனை அனுபவிக்கிறான், பாவ பழி சுமத்தப்படுகிறான், சிறையில் அடைக்கப்படுகிறான். கடவுள் எங்கே? சரிங்களா? ஞானம். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? அவன் இந்த எகிப்தின் அடிமை வாழ்க்கை, எகிப்தின் சிறை வாழ்க்கை, தீமை என்கிற அனுபவம் யோசேப்பை ஞான உள்ளவனாக மாற்றினான். நமக்கு புரியல, நம்ம அவசரப்படுறோம் இல்ல? புரியுதுங்களாமா?
இது தீமை தான். ஆனா இது தீமை எனக்கு ரொம்ப நல்லது, எனக்கு தேவை. ஏன்? நான் பரிசுத்தமாக வேண்டும். இந்த என்ன சொல்லலாம், இந்த பாதகமான சூழ்நிலையில, வேதனையான சூழ்நிலையில நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம், அதான் ஞானம். ஐ மஸ்ட் டூ த வில் ஆஃப் காட். எனக்கு இது நடக்கணும், எனக்கு அதை கெடுக்கணும், இதுதல்ல யோசிப்பினுடைய நோக்கம். வாழ்வின் நோக்கம் என்ன? என்னை படைத்தவரின் சித்தத்தை செய்வது. எத்தனை பேருக்கு இருக்குது அது? சும்மா ஏச்ச நல்ல வேறெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறங்கம்மா, ரொம்ப நல்லதுங்க. வேதனையில் பாட முடியுமா? வேதனையில் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியுமா? அதான் ஞானம். அக்கடி சூளை எரிந்து கொண்டிருக்குது. நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, வா ஒழுங்கா என்ன பண்ணீங்க, இந்த சிலைய ஆமா விழுந்து தொழுது கொள்ளுங்க. இல்லையா பாருங்க, எரிஞ்சு இருக்குது இல்ல, அங்கதான் உள்ள என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் சொல்லுங்க. சாய்ஸ். இப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். உலகமா, அழிந்து போகிற சுகமா, அழியாத நித்திய ஜீவனா? இது ஞானம். ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுவது. அப்ப கர்த்தரை மட்டும்தான் நான் தொழுது கொள்ள வேண்டும். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த ஞானம் இருந்ததுனால அவர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, காக்கப்பட்டார்கள். நம்ம என்ன பண்றோம், ஞானம் இல்லாததினால, விசுவாசம் இல்லாததினால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினால இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ளுகிறோம். அப்புறம் சமரசம் செஞ்சுட்டு ஐயோ ஐயோ நான் எப்படி, அவ்வளவுதான். சாலமோன் இல்லையா, இந்த உலகத்தின் மக்களோடு, அந்நிய பெண்களோடு சமரசம் செய்து கொண்டார், நிம்மதியை இழந்தார், பரிதாபமாக மறித்தார். சரியா? என்ன படிப்பினை இந்த 28 அதிகாரத்துல? கடவுளே ஞானத்தின் ஊற்று. ஒன்று, ரெண்டு, the end of wisdom சொல்றோம் ஆங்கிலத்தில். சார் எனக்கு எது, எனக்கு எது சார் ஞானம் வேணும்? இப்போ நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஏதோ டிசிப்ளின் படிக்கிறீங்க, காமர்ஸ் படிக்கிறீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க, ஏதோ படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க, அதனுடைய முடிவு, வாட் இஸ் த எண்ட் ஆஃப் யுவர் எஜுகேஷன், டு கெட் எ குட் ஜாப், அவ்வளவுதான். அது போய் ஞானமா? ஆனா ஞானத்தின் ஊற்று கடவுள், ஞானத்தின் முடிவுகளும் கடவுள் தான். அதுதான் யோபுக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். சரியா? திருப்பி வந்த சரியா கவனிங்க. ஞானத்தின் ஊற்று கடவுள்மா, ஞானத்தின் முடிவு கடவுள். ஞானம் கடவுளிடத்திலே என்னை வழி நடத்த வேண்டும். கடவுளை விட்டு நான் ஓட முடிய, சரிங்களா? கடவுளுக்கும் எனக்கும் இடையில் வரக்கூடிய தீமைகள் அல்லது பாடுகளினாலே கடவுளை விட்டு ஓடுவதல்ல ஞானம், கடவுளிடத்தில் சேருவது ஞானம் அப்படின்ற, சரிங்களா? மூன்றாவது, நீதிமொழிகள் 8:25. முன்னும் அவ்வளவுதான். அப்ப அங்க ஒரு டெபினிஷன் ஆஃப் விஸ்டம். What is wisdom? It is nature of God. கடவுளின் இயல்புதான் ஞானம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இயல்பு, இயல்பு, the nature of God. ஆக கடவுளை அறிவதுதான் ஞானம். என்ன சார் அறிந்து கொள்ளுகிறேன்? கடவுளை பற்றி அறிந்து கொள்ளுகிறேன். நான் அறிய அறிய
ஞானத்தில் வளருகிறே. சரி, அது ஒரு நிலை. அடுத்த நிலை, ரெண்டு பேதிரு ஒன்னு நாலு படிங்க. ரெண்டு பேதிரு ஒன்னு நாலு, கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே. அது நாலாம் வசனம் இல்லைங்களா? மூன்றாம் வசனம், தமது மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. போதும்பா, தந்தருளுகிறது. எப்போ? எனக்கு அந்த திவ்ய சுவாபம், த டிவைன் என்னை பார்த்தே, த டிவைன் நேச்சர், ஐ கெயின் விஸ்டம். கடவுள்தான் ஞானம். ஆக கடவுளுடைய இயல்பு என்னிலே உருவாகும் பொழுது நான் கடவுளுடைய ஞானத்தை பெற்றவனாக மாறுகிறேன், வாழுகிறேன். அதான் இப்ப காலையில நம்ம படிச்சோம் இல்லைங்களா? கிறிஸ்துவை உற்று பாருங்கள். ஏன்? நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக வேண்டும். என்ன அற்புதமான ஒரு தேவனுடைய, ஆக கிறிஸ்துவின் சாயலாக நான் மறுரூபமாகும் பொழுது தேவனுடைய ஞானத்தோடு நான் என்ன சொல்லலாம், பங்குள்ளவனாக, தேவனுடைய ஞானத்தை பெற்றவனாக, இந்த உலகத்தின் பாடுகளையும் வேதனைகளையும் தீமையையும் பாவத்தையும் மேற்கொண்டவனாக நான் வாழ்வேன். யோபு அதை நிரூபித்தார் சரிங்களா? ஆக மெய் ஞானம் என்பது தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, விசுவாசத்தின் வாழ்க்கை, பக்தியின் வாழ்க்கையை சார்ந்தது சரிங்களா? சரிங்க. அடுத்த உண்மை இந்த ஞானத்தை பற்றி, ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்றத நம்ம படிச்சிட்டோம். ஆனால் இந்த மெய் ஞானத்தை, கடவுளை பற்றிய ஞானத்தை நான் அனுபவிக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு விலை கிரயம் கொடுக்க வேண்டும். என்ன சார் சொல்றீங்க? விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப விலை கிரயம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, என்ன சொல்றீங்க நீங்க? பா, ஞானத்தை இந்த உலகத்தின் பொருளினாலே செல்வத்தினாலே வாங்குவது முடியாது. ஆனால் அந்த ஞானத்தை அடைவதற்கு என் வாழ்க்கையை நான் விலையாக கொடுக்க வேண்டும். சரியா? அப்ப ஏற்கனவே மத்தேயு 7:14 நம்ம படிச்சோம், நான் இடுக்கமும் வழி நெருக்கமுமான வாசலை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இன்னைக்கு ஒரு நபர் இயேசுவை தன் இரட்சகராக விசுவாசிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தின் பல காரியங்களை அவர் இழக்க வேண்டும், விட வேண்டும். ஒரு சில நேரத்தில் குடும்பத்தை இழக்க வேண்டும், உறவுகளை இழக்க வேண்டும். எவ்வளவு விஷயம், அதான் பொருள். ஆக ஞானத்துக்கு நான் விலை கொடுக்க வேண்டும், அது ஒன்று சரிங்களா? இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷத்தில் தாங்க ரொம்ப அழகா வருது. மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். விலை கிரயம். நீ ஞானமாகிய கடவுளோடு இணைய வேண்டுமானார், கடவுளின் ஞானத்தை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த வேண்டுமானார் நீ சிலுவை சுமக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மிஷினரிகளும் இந்த உலகத்தில் செய்தார்கள், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை. திருப்பி அடுத்த 25 படிங்க, 25 மத்தேயு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான்,
என் நிமித்தமாகவும் ஜீவனை இழந்து போகிறவர் கண்ட என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அது என்றென்றுமாய் அதான் ஞானம். இது புரிஞ்சிச்சா? மூன்றாவது சரிங்களா, அதே மத்தேயு 22:37-39 படிங்க. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 39 நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அப்ப ஞானத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை கிரயம் என்ன? வழி நெருக்கமும் இடுக்கமுமான ஜீவ வழியை நான் தெரிந்து கொள்கிறேன். அதான் கிறிஸ்து. அந்த ஞானத்தை வாழ்வதற்காக இந்த உலகத்தினுடைய எல்லா சம்பத்துகளையும் செல்வத்துகளையும் நான் வெறுத்து விட வேண்டியவனாக எனக்கு அது முக்கியம். கிறிஸ்துவே எனக்கு முக்கியம். மூன்றாவதாக இந்த கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமந்து பாட அனுபவிக்கிறவனாக இந்த சமுதாயத்தில் வாழ. இப்ப யோபுக்கு அதுதான் கடைசியில சொல்றார் ஆண்டவர். இப்ப யோபு என்ன சொன்னாரு? ஐயோ எனக்கு எங்க இவ்வளவு பாடு, எனக்கு இவ்வளவு வேதனை. வா, ஒரு ஜீவனுள்ள கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளை நீ அறிந்திருக்கிறாய், நீ அந்த கடவுளுடைய தாசனாக பக்தனாக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் மூலமாக இந்த மெய் கடவுளை, அன்பின் கடவுளை, ரட்சிக்கும் கடவுளை, வாழ்வழிக்கும் கடவுளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டுமென அதுக்கு நீ ஒரு விலை கிரயம் கொடுக்க வேண்டும். அதே பிரின்சிபல், த வெரி சேம் கான்செப்ட் இங்க அப்ளை ஆயிடுச்சு பாத்தீங்களா நியூ டெஸ்டமென்ட்ல. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவன் அது என்றென்றுமாய் காத்துக்கொள்வான். சரிங்களா சார்? எப்ப சார் அதை நான் செய்வேன்? உன் முழு இருதயத்தோடு என்னிலே அன்பு கூறுவோம். ஆக அதாவது யோபு 28 ஆனாலும் சரி, நீதிமொழிகள் 8 ஆனாலும் சரி, சுவிசேஷம் ஆனாலும் சரி, ஞானம் என்பது கடவுளின் பிம்பம். சரிங்களா? God is an embodiment of wisdom, embodiment of holiness, embodiment of love. கடவுள் எப்படி அன்பாக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார், அதே மாதிரி ஞானம் ஒரு பொருள் அல்ல, ஞானம் ஒரு தத்துவம் அல்ல, ஞானம் ஒரு மத வழி அல்ல. It is not religious way of life. No, wisdom is very nature of God. நான் கடவுளை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் ஞானத்தை பெற்றவனாக இந்த உலகத்திலே வாழ முடியும். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவாகிய விலையேறப்பெற்ற செல்வம், விலையேறப்பெற்ற ஞானம், விலையேறப்பெற்ற மீட்பு, கிறிஸ்துவுக்குள் ஒரு நித்திய வாழ்வை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். அது உண்மையான இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவாகிய ஜீவன், கிறிஸ்துவாகிய தீர்க்கதரிசி எனக்கு என்ன சொல்லி தருகிறார், என் நிமித்தமாக உன் ஜீவனை இழக்க வேண்டும், என் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, என் திருச்சபைக்காக, என் மக்களுக்காக,
உன் ஜீவனை இழக்க வேண்டும். அதுவே ஞானம். யோசிப்பு. தன் இளம் வயதில் இந்த தீமையை அனுபவிக்கவில்லை என்றால் இஸ்ரவேலின் இரட்சகனாக அவன் இருந்திருக்க முடியாது. தாவீது தன் இளம் வயதில் சவுலினாலே துன்பத்தை அனுபவிக்கவில்லை என்றால் அவன் ஒரு ஞானமுள்ள ராஜாவாக இருந்திருக்க முடியும். பவுல் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக அதை வெறுத்து விடாவிட்டால் அவன் கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக வாழ்ந்திருக்க முடியாது. நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிருபையுள்ள இரட்சகரே, உம்முடைய பரிசுத்த வேதத்துக்காக, இந்த வேதத்தின் மூலமாக உம்மை வெளிப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் மாயையானது, பொய்யானது. இந்த உலகம் எங்களை திருப்தி செய்ய முடியாதது. இந்த உலகம் எங்களை வாழ வைக்கவும் முடியாதது என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவாதிபதியாகிய உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க உதவி. ஜீவனாகிய உமக்காக, அன்பாகிய உமக்காக, ஞானமாகிய உமக்காக இந்த உலகத்திலே வாழ ஆவியானவரே எங்களை ஆட்கொள். எங்கள் சூழ்நிலைகள், நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அல்லது உமது நிமித்தமாக வரக்கூடிய பாடுகள், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் விசுவாசத்தையும் பலத்தையும் உம்முடைய ஞானத்தின் மூலமாக நீர் அருளுகிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.